السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரவர்களால் ரமலான் மாதத்தின் இரண்டாவது தராவீஹை சிறப்பான முறையில் முடித்து நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வேளையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவன் பாக்கியம் பொருந்திய இந்த இரவில், இந்த இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் புனிதம் நிறைந்த சுன்னத்தான இந்த தராவீஹை நிறைவேற்றுவதற்கு நமக்கெல்லாம் பாக்கியம் பொருந்திருக்கிறான். உலகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில், ஒவ்வொருவர்களும் எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில், நேரத்தையும் காலத்தையும் சூழலையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவனுடைய ஞாபகத்தினுடைய பேரிலே இந்த இறையிலத்தில் ஒன்று கூடி நாம் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்தில் நாம் செய்கிற எல்லா அமல்களும் சுவனத்தை எதிர்பார்த்த நிலையிலே நாம் செய்து வருகிறோம். தொழுகிறோம், சுவனத்தை எதிர்பார்த்து. நோன்பு வைக்கிறோம், சுவனத்தை எதிர்பார்த்து. ஹஜ் செய்கிறோம், சுவனத்தை எதிர்பார்த்து. தர்மம் செய்கிறோம், சுவனத்தை எதிர்பார்த்து. நல்ல பேச்சுகளை பேசுகிறோம், சுவனத்தை எதிர்பார்த்து. குடும்ப உறவுகளை பேணி பாதுகாத்து வாழுகிறோம், சுவனத்தை எதிர்பார்த்து. அண்டை வீட்டார்களோடு அரவணைப்போடு வாழுகிறோம், சுவனத்தை எதிர்பார்த்து. பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டி நடப்பதும் இதுவெல்லாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே எண்ணத்தினுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இது போன்ற எல்லா அமல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சுவனமே நான்கு நபர்களை எதிர்பார்க்கிறார். நாம் செய்கிற எல்லா அமல்களும் சுவனத்தை எதிர்பார்த்து நாம் செய்தோம், ஆனால் சுவனம் நான்கு பேர்களை எதிர்பார்க்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவது மனிதர் யார் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை நோன்பு நோற்று யார் அதை கண்ணியப்படுத்துவாரோ அந்த மனிதரை சுவனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, யார் பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து வாடுகிறார்களோ அவர்களை சுவனம் எதிர்பார்க்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, யார் நல்ல முறையிலே தன்னுடைய நாவை பாதுகாத்து பாடுகிறார்களோ அவர்களை சுவனம் எதிர்பார்க்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, நோன்பு வைத்த நிலையிலே யார் குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்பு வைத்து அந்த குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சுவனம் எதிர்பார்க்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இப்படி நாம் செய்கிற எல்லா காரியமும் சுவனம் கிடைக்க வேண்டும் என்று செய்கிறோம், ஆனால் சுவனமே இப்படிப்பட்ட நான்கு நபர்களையும் எதிர்பார்க்கிறது. அந்த நான்கு காரியங்களும் நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்மை சுவனம் எதிர்பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், மக்களோடு மக்களாக நல்ல முறையில் இருக்கக்கூடியவர், குர்ஆனை ஓதுபவர், நாவை பாதுகாத்தவர், நோன்பை நோற்றவர், பசித்தவருக்கு உணவு கொடுத்தவர், இப்படிப்பட்ட நல்ல மனிதன் என்னுடைய இருப்பிடத்திற்கு வரமாட்டானா என்று சுவனம் எதிர்பார்க்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நான்கு உரியவர்களாக நான் நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சுவனம் நம்மை எதிர்பார்த்து நம்மை அதில் வாழ வைப்பதற்கு சுவனம் விரும்புகிறது என்று சொன்னால்,
அந்த செயலை நாம் செய்கிற பொழுது அதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். எனவே இந்த ரமலானில் இருந்து நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நான்கு விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து சுமணத்துக்குரியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உத்தரவாதத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபானஹு வதஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பையும் நல்ல நசீபையும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தந்து அனுப்புவானாக. எந்த மனிதர்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று நபி அவர்களால் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட சுவனவாதிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுப்புவானாக. சுவனம் எந்த மனிதர்களை விரும்புவதாக நபி அவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட விரும்புகிற மனிதர்களாக நம்மை இறைவன் அன்பு சுபானஹு வதஆலா ஆக்கி அனுப்புவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.